ஹாய் ஹலோ வெல்கம் பேக். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜோஹோல செகண்ட் ரவுண்ட்ல கேட்ட ஒரு ப்ரோக்ராமிங் க்வெஸ்சன் தான் நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு ஜோஹோ எக்ஸாம் வந்துட்டு நடந்துச்சு. சோ அதுல கேட்ட ஒரு ரவுண்ட் டூல கேட்ட ஒரு க்வெஸ்சன் பத்தி தான் வந்துட்டு நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நம்ம எப்படி வந்துட்டு லாஜிக் அப்ளை பண்றது, சோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம். சோ நீங்க யாராச்சும் சேனலுக்கு புதுசா வந்துருந்தீங்கன்னா வந்துட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நீங்க வந்துட்டு மெம்பரா ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்க ஜாயின் பட்டன் நீங்க கிளிக் பண்ணி நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து ஜோஹோக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஜோஹோக்கு வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து நம்ம சேனலே வந்து நிறைய பிளேலிஸ்ட் வீடியோஸ்லாம் வந்து போட்டுருவோம். அதுக்குன்னே சொல்லிட்டு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்க்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்த்து வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இல்லை டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க், இல்லை நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்க உங்களோட டவுட்ஸையும் வந்து கேட்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன மாதிரி க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு நம்ம என்ன லாஜிக் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்புட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட்புட்டும் வந்துட்டு அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்ன லாஜிக்கில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ என்னன்னா, ஆட் இண்டெக்ஸில் இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடணும், ஈவன் இண்டெக்ஸில் இருக்க நம்பர்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிட்டு ஆட் இண்டெக்ஸ்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஈவன் இண்டெக்ஸ்ல இருக்க செகண்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நீங்க பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஆட் இண்டெக்ஸை நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க வேல்யூஸ் வந்துட்டு நீங்க டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணீங்கன்னா இந்த வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட அவுட்புட் வந்துட்டு எப்படி வரணும்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட் இண்டெக்ஸ்ல இருக்க ஒரு நம்பர், ஈவன் இண்டெக்ஸ்ல இருக்க ஒரு நம்பர், அதுக்கப்புறம் ஆட் இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர், ஈவன் இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர். ஸோ ஆட் இண்டெக்ஸ், ஈவன் இண்டெக்ஸ், ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு போகும். கடைசியாக வந்துட்டு உங்களுக்கு எதில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவோ ஒரு நம்பர் இருக்கோ வந்து அதை வந்துட்டு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்துட்டு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு லாஜிக் வந்துட்டு போடுவோம். இது வந்துட்டு இந்த சமுக்கு மட்டும் அந்த லாஜிக் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ வந்துட்டு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்துட்டு நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு என்ன லாஜிக் படி வந்துட்டு நம்ம இதுக்கு போக போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்புட் வந்துட்டு நம்ம ஒரு அரையில் வாங்கிடுவோமா. ஸோ அரையில் வாங்கிட்டு ஆட் இண்டெக்ஸ் பொசிஷன், ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷனை வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக அந்தந்த எலமெண்ட்ஸ் வந்துட்டு தனியாக பிரித்து அதை வந்துட்டு ஆட் அரையில் ஒன்று போட்டுக்கலாம். ஈவன் பொசிஷனில் இருக்க நம்பர்ஸ்லாம் வந்து ஈவன் அரையில் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆட் அரையில் இருக்க எலமெண்ட்ஸை வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஈவன் அரையில் இருக்க நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம பபுள் சார்ட் மெத்தட் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த சார்ட்டிங் வச்சு நம்ம வந்துட்டு நம்பர்ஸில் வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்பர்ஸை வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் அரையிலேருந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட், ஈவன் அரையிலேருந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாஜிக் அப்ளை பண்ணி தான் வந்துட்டு நம்ம இப்போ ப்ரோக்ராமில் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ப்ரோக்ராமில் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சேனலே வந்துட்டு நிறைய ஜோஹோ வீடியோஸில் வந்து போட்டிருப்போம். ஸோ இது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து இது செக் பண்ணுங்கள். ஸோ நிறைய ரவுண்ட் ஒன்னுக்காக இருக்கட்டும், ரவுண்ட் டூ ப்ரோக்ராமிங் க்வெஸ்சன்ஸாக இருக்கட்டும், அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், ஸோ அவங்களோட இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டையும் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி டிசிஎஸ் நிஞ்சாக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணனும் நினைச்சீங்கன்னா அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டில் ஓபனா தான் உங்களுக்கு இருக்கு. சோ அது வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ டிசிஎஸ் நிஞ்சாக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும் நினைச்சீங்கன்னா வந்து லாஸ்டா போட்ட வீடியோ வந்து நான் செக் பண்ணி நீங்க பாருங்க. சோ அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பெஷல் ட்ரெய்னிங்ஸும் வந்து நம்ம ஆஃபர் பண்றோம். சோ அந்த ட்ரெய்னிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்க என்கிட்ட வந்து நம்ம சேனல் லிங்க் மூலமா வந்து நீங்க கேட்டுக்கலாம். சோ இல்ல கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கேட்டுக்கலாம். இல்ல இந்த வீடியோல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்லாவே வந்து புரியும். சோ இந்த வீடியோல வந்து நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். இப்போ வந்து நம்ம இந்த ப்ரோக்ராம் எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட இன்புட்ஸ் என்ன தருவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வாங்குறதுக்கு நம்மளுக்கு தருவாங்க பாத்தீங்களா. சோ அதை வந்து நம்ம எண்ல நம்ம வாங்கிக்க போறோம். சோ அதே மாதிரி ஒரு அரே ஆஃப் இன்டீஜர்ஸ் அவங்க தர போறாங்க, அதை வந்து நம்ம ஏல வந்து வாங்கிக்க போறோம். ஓகேவா? சோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அதுக்கப்புறம் வந்து லூப் வேரியபிள்ஸ்லாம் நம்மளுக்கு தேவை. எதுக்குன்னா வந்துட்டு அந்த அரேல நம்ம வந்து நம்ம சார்ட் பண்றதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா. சோ அதுக்காக ரெண்டு லூப் வேரியபிள்ஸ் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம், ஐஎன்ஜே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஆட் அரேவை வந்து நம்ம செப்பரேட்டட், அதாவது ஆட் பொசிஷன் இண்டெக்ஸ்ல இருக்க நம்பர்ஸ்ல வந்து நம்ம ஆட் அரேல போடுவோம், ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஈவன் அரேல போட்டுமா. சோ அதுக்காக சொல்லிட்டு ஒரு அரேவை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். சோ ஈனா வந்து ஈவன், ஈவன் அரே,
ஓனா வந்து ஆட் அரே ஓகேவா. ஸோ இதை நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவன் அரே அண்ட் ஆட் அரேல வந்துட்டு நம்ம எலமெண்ட்ஸை கரெக்டாக பிளேஸ் பண்ணுறதுக்காக அதுக்கு வந்துட்டு தனியாக இண்டெக்ஸ் வேரியபிள் வந்துட்டு நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதை வந்துட்டு E1 நான் வச்சுக்கிறேன். ஸோ ஈவன் அரேக்கு O1 ஃபார் ஆட் அரே வச்சுக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இதில். நெக்ஸ்ட் வந்து இப்போ என் வேல்யூ வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ என் வேல்யூ வந்துட்டு ஸ்கேன்எஃப்ல நம்ம வாங்கிக்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு என்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அரே ஆஃப் இன்டிஜர்ஸ் நம்ம வாங்குறதுக்காக ஒரு ஃபார் லூப் போட்டுக்கிட்டு. ஸோ இது வந்துட்டு நம்ம 1ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம 0ல இருந்து ஸ்டார்ட் போனோன்னா வந்துட்டு நம்மளுக்கு ஆட் அண்ட் ஈவன் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் போனோம்னா வந்துட்டு ஆட் இண்டெக்ஸ் அண்ட் ஈவன் இண்டெக்ஸ் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். அதுக்காக சொல்லிட்டு தான் வந்துட்டு 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் போனோம்னா ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் நம்ம போட்டுக்கணும். ஸோ ஐ பிளஸ் பிளஸ். ஸோ இப்போ நம்ம அரே ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்ம எதில் ஸ்டோர் பண்ண போகிறோம்? ஏங்கிற அரேல வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ கம்மா அம்ப்ரெஷன் ஏ ஆஃப் ஒய். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க கொடுத்த இன்புட்ஸை வந்துட்டு நம்ம கரெக்டாக வாங்கியாச்சு. ஸோ என் நம்பர் ஆஃப் இன்டீஜர்ஸ் வந்துட்டு என்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். அந்த அரேவை வந்து ஏங்கிற அரேல வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதில் இருக்க இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு எலமெண்ட்ஸை வந்துட்டு ஆர்டரேக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஈவன் இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா வந்து ஈவன் அரைக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். அவ்வளவுதான். அதுக்கு வந்து நம்ம ஒரே ஃபார் லூப் போட்டு அதுல கண்டிஷன் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1, ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என், ஐ பிளஸ் பிளஸ். ஸோ இதுல வந்து நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போட போறோம். இஃப் இண்டெக்ஸ் பொசிஷன் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். அந்த நம்பர் அரே நம்பர் வந்து நம்மளுக்கு ஆடா ஈவனா நம்ம பார்க்க போறது இல்ல. ஸோ இண்டெக்ஸ் பொசிஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதனால சொல்லிட்டு ஐ எடுத்துக்கிறோம். ஸோ ஐ மோட் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ஈவன் அரேக்கு வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஈவன் அரே. ஸோ ஈவன் அரேல இருக்க ஃபர்ஸ்ட் பொசிஷன், ஸோ 0th பொசிஷன்ல நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ E1. ஸோ இங்கே வந்துட்டு நான் பிளஸ் பிளஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்துட்டு போஸ்ட் இன்கிரிமெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு 0th பொசிஷன்ல வந்துட்டு அந்த நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆகிடும். ஸோ தட் நெக்ஸ்ட் வர நம்பர்ஸ்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அதோட பொசிஷன்ல வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த ப்ரீ இன்கிரிமெண்ட் அண்ட் போஸ்ட் இன்கிரிமெண்ட் ஆர் ப்ரீ இன்கிரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நம்ம சேனல்லே வந்துட்டு இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் சொல்லிட்டு ரெண்டு வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நம்ம கிளியராக போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கிளியராகவே வந்துட்டு புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ஈவன் நம்பர்ஸ் வந்துட்டு செப்பரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஆட் நம்பர்ஸை அதே மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ சேம் அதே கான்செப்ட் தான். என்ன நம்ம வந்துட்டு ஆட் அரேல வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட லாஜிக். ஸோ இப்போ வந்து ஈங்கிற அரேல வந்துட்டு ஈவன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது ஈவன் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓங்கிற அரேல வந்து ஆட் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அதில் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணும்? ஆட் இண்டெக்ஸ் அரேவை வந்து நம்ம வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணும். ஈவன் இண்டெக்ஸ்ல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ரெண்டு ஃபார் லூப் நம்ம யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் நம்ம பபிள் சார்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0, ஐ இஸ் லெஸ் தேன் E1 நம்ம தர போறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஈவன் அரேவை தான் வந்துட்டு நம்ம பண்ண போறோம். ஸோ ஈவன் அரேல எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா இந்த E1 இண்டெக்ஸ் வச்சு தான் தெரியும். அதுக்காக சொல்லி தான் வந்துட்டு நம்ம இந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஐ பிளஸ் பிளஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ பிளஸ் 1, ஜே இஸ் லெஸ் தேன் E1, ஜே பிளஸ் பிளஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம்? இஃப் கண்டிஷன். ஸோ இஃப் கண்டிஷன்ல நம்ம என்ன செக் பண்ண போறோம்? இஃப் E ஐ இஸ் கிரேட்டர் தேன் E of J. ஸோ E of Y வந்து கிரேட்டர் தேன் E of J இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்வாப் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் ஃபர்ஸ்ட் அரேல அந்த ஃபர்ஸ்ட் இருக்க பொசிஷனை விட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்க நம்பர் வந்து நெக்ஸ்ட் பொசிஷனில் இருக்க நம்பரோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம ஸ்வாப் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இந்த லாஜிக் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ E of Y. ஸோ இது வந்துட்டு ஸ்வாப்பிங் ஆஃப் வேரியபிள்ஸ் தான். ஸோ E of J. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு E of J வந்து சாரி நெக்ஸ்ட் வந்து E of J வந்துட்டு நம்ம அந்த டிஏ வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர். ஸோ ஈவன் நம்பரில் இருக்க நம்பர் என்ன நம்ம என்ன பண்ணோம்? டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அதனால சொல்லிட்டு ஸோ கம்மியாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம ஸ்வாப் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ ஈவன் அரேனால வந்துட்டு நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் பண்ணுறதுனால இது வந்துட்டு லெஸ் தேன் சிம்பிள் வந்துட்டு நம்ம போட்டுவோம். ஸோ இதே மாதிரி ஆட் நம்பர்ஸில் இருக்க எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ அதுக்கு இதே அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டு இதில் வந்துட்டு அதே சேம் மெத்தட் தான். பட் என்னன்னா வந்துட்டு நம்ம O1 கொடுத்துக்க போகிறோம். ஏன்னா வந்துட்டு ஓ அரேல வந்துட்டு எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதில் தான் வந்துட்டு தெரியும். ஸோ அதனால ஓ நம்ம கொடுத்துக்கிறோம். ஈ இருக்க இடத்துலலாம் வந்துட்டு நம்ம ஓ கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி இது அசெண்டிங் ஆர்டர்னால வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம கிரேட்டர் தேன் அப்படின்னு நம்ம கொடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான்.
ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆட் எலமெண்ட்ஸில் இருக்க அரே வந்து எல்லாமே வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஈவன் அரேல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபுல் லாஜிக் வந்துட்டு நம்மளுக்கு ஓவர். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்மளுக்கு அந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டு நம்மளுக்கு பாக்கி இருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம்னா ஒரு ஃபார் லூப் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, ஜே இஸ் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம கொடுத்துக்கிறோம். பிகாஸ் நம்மளுக்கு ஆட் அரேல இருக்க ஒரு எலமெண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணுவோம், நெக்ஸ்ட் ஈவன் அரேல இருக்க ஒரு எலமெண்ட் நம்ம பிரிண்ட் பண்ணுமா. ஸோ அதுக்காக சொல்லிட்டு ரெண்டு ரூப் வேரியபிள்ஸ் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். போட்டுக்கிட்டு ஐ இஸ் லெஸ் தென் ஈ ஒன், ஸோ ஐ பொசிஷன் வந்து நம்மளுக்கு ஈ ஒன்க்காக யூஸ் ஆகும். அண்ட் நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ அண்ட் ஜே இஸ் லெஸ் தென் ஓ ஒன் நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு ஐ பிளஸ் பிளஸ் கம்பா ஜே பிளஸ் பிளஸ் நம்ம கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு இப்போ வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ பிரிண்ட் அஃப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து ரெண்டு நம்பர் வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணணுமா. ஸோ ஒன்று வந்துட்டு ஆட் எலமெண்ட், இன்னொன்று வந்துட்டு ஈவன் எலமெண்ட். ஸோ அதுக்காக சொல்லிட்டு ஓ ஆஃப் ஜே, ஜே ஏன் நம்ம போடுறோம்னா வந்துட்டு ஈ ஆட் அரேக்கு வந்துட்டு நம்ம ஜே யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஈவன் அரேக்கு வந்துட்டு நம்ம ஐ யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கொடுத்து பண்ணோம்னா வந்து நம்மளுக்கு வந்துட்டு லாஜிக் ஓவர். சப்போஸ் இது வந்துட்டு ஈவன் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது வந்துட்டு உங்களுக்கு என் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அது ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷன் வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இது நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும் பாருங்க. ஸோ இப்போ நான் 9 நம்பர்ஸ் கொடுத்து, ஸோ அரே ஆஃப் நம்பர்ஸ் நான் வந்து தரேன். ஸோ இதே சேம் இன்புட் தான் வந்துட்டு உங்களுக்கு ஜோஹோலையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால அதே இன்புட் வந்துட்டு நான் உங்களுக்கு தரேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக அரேஞ்ச் ஆயிருக்கும், பட் ஒரு நம்பர் மட்டும் உங்களுக்கு இடிக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு நம்பர் நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ஒரு லாஜிக் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக வந்துட்டு எந்த அரேல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்கோ அதை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஆட் அரே இல்லை ஈவன் அரே அப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு இருக்க போகுது. பிகாஸ் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்ததே ஒரே ஒரு அரே தான் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ண போகிறோம்னா வந்துட்டு நம்ம செப்பரேட்டாகவே வந்துட்டு ஒரு லாஜிக் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த லாஜிக் வந்துட்டு உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம் இன்னொரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு அது யூஸ் ஆகும். அது என்ன ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வைல் லூப் போட்டுக்கலாம். வைல் லூப் போட்டுக்கிட்டு ஐ இஸ் லெஸ் தேன் ஈ ஒன் நான் வந்து, ஸோ சப்போஸ் வந்து ஈவன் அரேல வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுல வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ ஈ ஆஃப் ஐ ஐ பிளஸ் பிளஸ் அதே மாதிரி ஆடுக்கு வந்துட்டு நம்ம போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இது உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகணும் கூட வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டு இது உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓ ஆஃப் ஜே ஜே பிளஸ் பிளஸ் ஸோ இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு எப்போ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் கூட வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு இதை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணிவிட்டு அதே சேம் இன்புட்ஸ் வந்து நம்ம தருவோம். ஸோ 10, 7, 1, மைனஸ் 1, 4, மைனஸ் 10, 6, 15, 21. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கரெக்டாக அந்த ஆர்டரில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களோட அவுட்புட்டாகவே இருந்திருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஸோ இந்த லாஸ்ட் வைல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதையே உங்களுக்கு நான் இது சொன்னேன்னா, சப்போஸ் உங்களுக்கு இன்புட் வந்து எப்படி தராங்கன்னா ரெண்டு அரையில் தராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏ அரையில் வந்துட்டு உங்களுக்கு சில நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டு பி அரையில் வந்து உங்களுக்கு 1, 2, 3 நம்பர்ஸ் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் அரேல இருக்க எலமெண்ட்ஸ் வந்துட்டு ஆர்டர் அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பி இருக்க நம்பர்ஸை பியில் இருக்க அரேவை வந்துட்டு நீங்கள் டிசைனிங் ஆர்டரில் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி பிரிண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் எது வரைக்கும் மேட்ச் ஆகுதோ அந்த 3 நம்பர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். ரிமைனிங்காக எக்ஸ்ட்ரா இருக்க நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது பார்த்தீங்களா. அதுக்காக சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம இந்த வைல் லூப் போடுறோம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த வைல் லூப் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதனால சொல்லிட்டு தான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்லேயே நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த லாஜிக்கும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், டேக் கேர்.